கஞ்சா போதை இளைஞர்கள் கார்களை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு. காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்நகர் ராமானுஜர் தெருவில் சாகுல் ஹமீத் என்பவர் வசித்து வருகிறார். இவர் கார்களை வைத்து டிராவல்ஸ் தொழில் நடத்தி வரும் நிலையில் கார்களை வழக்கம் போல் தனது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ள நிலையில் அவரது கார் கண்ணாடி முற்றிலுமாக கல்லால் உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட சாகுல் ஹமீத் அதிர்ச்சியடைந்தார். தனது வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை ஆராய்ந்தபோது நள்ளிரவு 1 மணியளவில் சட்டை இல்லாமல் கஞ்சா போதையில் வந்த 2 இளைஞர்கள் பெரிய கற்களால் கார் கண்ணாடியை முற்றிலுமாக உடைத்தது அதில் பதிவாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து பாலுசட்டி சத்திரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியை அடிப்படையாக கொண்டு கஞ்சா போதை இளைஞர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் கஞ்சா போதையில் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகம் நடைபெற்று வரும் நிலையில் இரவு நேரத்தில் இதுபோல் கஞ்சா போதையில் உலாவரும் போதை ஆசாமிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனா்.